பி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாத்மி வக்ரதுண்டாய் தி தனுதந்தி பிரசோதியாத் ஓம் தத்புர் சாத்மி மகாசனாய் தி என்ற விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய திதி காலை எட்டு பதினைந்து வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் பதினொன்று ஐம்பத்தைந்து வரை மிருகசிஷ்ட நட்சத்திரம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாக நட்சத்திரம் இன்றைய காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணி ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளை பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இன்றைய பயணத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது பயணம் வெற்றிகரமான பயணமாக அமைய உங்களுக்கு உதவும் இன்றைய நல்ல நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் பக்ரமாக இருந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறைமுகமாக தொழில் போட்டியில் வென்று காட்டி வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மேல் அருகே நடுப்பழனியில் பழனியில் மரகத முருகப்பெருமான மனசன் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் மறைமுக யோகம் பெரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய போராட்டமான சூழல்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிற இந்த நேரத்தில் விரை செலவு கூட சுப செலவாக மாறி உங்களுக்கு பொருளாதார உயர்வையும் நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் பழைய கடன்களை அடைத்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அர்பாளிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது கடகராசிக்கு தொட்டது துளங்கும் நாள் விட்டது கைகூடக்கூடிய நாள் அற்புதமான சூழல்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது உன்னதமான சூழல் போது தந்தை வழி உறவால் இருந்த சிக்கல்கள் தீரப்போது தாய் வழி உறவால் இருந்த பிணக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கோயமுத்தூர் அருள்பாலிக்கூடிய கோணி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்மராசிக்கு பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் உங்கள் ராசியாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிதாக நினைத்து நினைத்து இயங்கிய பல விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்சி சமயபுரத்தில் அரும்பாடிகூடிய ஆதி மாரியம்மன் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கண்ணீராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் போராட்டங்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இந்த பகைகள் விலக போது கடன் சுமைகள் தீர்ந்து இனிமையான சூழல்கள் நிலக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இந்த சண்டைகள் இந்த நேரத்தில் கனி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அரும்பாலிக்கூடிய காமாட்சி அமன் மனசுலேயே தொடங்கும் போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு துலாம் ராசிக்கு சில உறவுகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் சனீஸ்வர பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்ய காத்திருக்கிறார் திடீர் திருமணம் திடீரென்று புதிய தொழில் வாய்ப்புகள் திடீரென்று வருமான பெருக்கம் திடீரென்று வாகன பெருக்கம் என்று புதிய முயற்சிகளை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மந்திராலயத்தில் அருள்பாடக்கூடிய ராகவேந்திரவர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் ராசியை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சந்திராசம் இந்த நேரத்தில் அனுஷ நட்சத்திர சந்திராசம் அல்ல விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க சில குளறுபடியான சூழல்கள் நிலவினாலும் இன்றைய நாளில் வந்து இறை வழிபாட்டின் மூலியமாக சந்திராசம் விடுபட முடியும் விருச்சகராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூரில் கூட முருகப்பெருமான மனசு நட்சத்திர நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு சின்ன சின்னதாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பரும் காந்திமதியம் மனசுல போது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு மகர ராசிக்கு புதிதாக பல புதிய வாய்ப்புகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் முரண்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களோடு பயணித்தவர்கள் அவற்றையெல்லாம் சரி செய்து வ வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அர்ப்பாளிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கும்பராசிக்கு சின்ன சின்னதாக யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோட சண்டைகள் தீரப்போது உன்னதமான சூழல் போது அதே சமயத்தில் கும்பராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாகி இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொழிலில் புதிய வளர்ச்சியையும் தொழில் புதிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சென்னை திருவான்பூர்ல அர்பாலக்கூடிய மருந்தீஸ்வரம் மனசில் நினைச்சு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீனராசிக்கு சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய போது புதிதான கருத்துகள் நிலவி புதிய நல்ல சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசன் நினைச்சிட்டு இந்த நாளை போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று கரிநாள் இன்ற கரிநாளில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருப்பதால் சுபகாரியங்களை தவிர்த்து விட வேண்டும் அதனால தான் கரிநாள் என்று குறிப்பிடுகிறோம் அனைவரும் சுபகாரியங்களை தவிர்த்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு அன்றாட பணிகளை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்